நகுண்டு அவருடைய அவர் முழுமையாவே நம்புறாரு. இது ஒரு பசு ஒரு உயிர், அதுக்கு இறைவனை மறைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு இது பண்ணும்போது எனக்குள்ள இருந்த அதெல்லாமே கழண்டு கடகட கடகடான்னு உடஞ்சி எழுந்து ஒரு கொப்பளிச்சு ஒரு அழுக. அதுல வந்து இந்த குரு சன்னதி, குரு சன்னதினா நான் அதை உள்ள குருவை நான் பார்த்தேன் இப்போ. அந்த ஒரு சனம் வந்து விவரிக்க முடியாது. இப்ப அவரு கேட்டாரு, அது விவரிக்க முடியல, விவரிக்க முடியாது. சோ நான் இங்க அழுதுன்னு தான் உட்கார்ந்துருந்தேன். அப்ப எனக்கு எல்லாம் சுத்தியும் எல்லா நானும் உடஞ்சத நான் பார்த்தேன். ஆமா. அப்ப இவ்வளவு நாள் குரு சன்னதி ஐயா என்ன சொல்றாரு, இங்கன வர சொல்றாரா, இங்கன வர சொல்றாரா, அது உள்ளுமே புரியாம இருந்தது. பட் அந்த குரு சன்னதினா என்னன்னா அந்த குருவை உள்ளார உணர்ந்தது. குரு தன்மையா குருதன்மையா இருக்கிற நான் வெளிப்படணும்னா, ஆன்மா வெளிப்படணும்னா, நான் வந்து அந்த இடத்தை அடைக்கவே கூடாது. அதுவானால் அதுவா சொல்லும் அப்படின்னு இன்னைக்கு நடந்தது ஒரு நாடகம் மாதிரிதான். 7 மணிக்கு தான் நான் ஐயாவுக்கே போன் பண்றேன், ஐயா போறீங்களா, வந்துட்டாரா, நேத்தே வந்துட்டாரா, ரங்கதுரை ஐயா நேத்தே வந்துட்டாரா, இல்ல காலையில ஒரு சின்ன அல்ப ஆசை, எப்படி போற அப்படி போற, எனக்கு குட்டி ஒரு புலி வந்து உருமனா எப்படி இருக்கும் அந்த ஒரு நிலையில இருந்தேன் நான். எனக்கு நிலை கொள்ளல அங்க வீட்டுல. சோ நாம 7 மணிக்கு ஒரு ட்ரை பண்ணலாம் ஐயா கிட்ட அப்படின்னு போன் பண்ணா அவரு என்னமா வரீங்களா அப்படி எடுத்த உடனே அவர் அதான் கேட்டாரு, அப்படி வரீங்களாமா அப்படின்னாரு. சோ நான் இப்பதான் கிளம்ப போறேன்னு அந்த டைமுக்கு போக முடியாது ஐயா, 8:30 தான் வாங்கம்மா அப்படின்னாரு. சோ இந்த சன்னதி இன்னைக்கு குரு சன்னதி உள்ளார எனக்கு உள்ள போய் அதை உணர்த்தணும், இந்த கரையணும்ன்றது கிடைக்கிறதுக்காக இறை ரொம்ப நன்றி. நீங்க வந்து இப்படி அப்படி அங்க நினைச்சுக்கிட்டு அப்படி இருக்கீங்கன்னா 100,000 மடங்கு இங்க இருந்து போர்ஸ் வரும், எல்லாத்தையும் நகத்தும், இந்த நந்தியை நகத்தினாம நகத்தும், அதெல்லாம் நடக்கும். இதுதான் வந்து தனித்தனியா தான், நீங்க தனியா சொல்றீங்க, சதாசிவம் தனியா சொல்ற, ஒவ்வொருத்தரும் தனியா, நீங்க தான் பாக்கணும், நீங்க தான் அதிநுட்பமாக ஒரு தனிச்சு விளையாடிட்டு இருக்கிற குழந்தை போல. அதுக்கு மிஞ்சின டீட்டெயில்ஸ் கிடையாது, ஆனா அது உயிர்ப்போட விளையாடணும், எண்ணத்தோட இருக்கக்கூடாது, உணர்ச்சி மயமா இருக்கக்கூடாது, நேர அது ஃபுல் நானும் இல்லாம அது விளையாடிட்டு கூட பொம்மையோட. அவ்வளவு சரண்டர் பண்ணதுக்கு நான் இப்படி வந்து இவ்வளவு ஆனந்தமா சாப்பிட்டேன், இங்க வந்து உட்கார்ந்தானே தெரியாது, எல்லாமே நடந்துச்சு. எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவை, அந்த இதெல்லாமே அவ்வளவு நடத்திச்சு. இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான அற்புதங்கள்ங்க. அந்த ஆன்ம மகிமை தன்னைத்தானே வெளிப்படுத்தும் பாருங்க, அதுதான் போதை. அதுதான் போதை.